3, 2, 1, fight! செல்லுலாய்டு குரானிக்கிள்ஸுக்கு வரவேற்கிறோம். இங்கு வரலாற்று திரைப்படங்களின் கண்கவர் உலகையும் திரைப்பட தயாரிப்பின் ஆரம்ப நாட்களை வடிவமைத்த புதுமையான தொழில்நுட்பங்களையும் ஆராய்ந்து காலப்போக்கில் சினிமா பயணத்தை தொடங்குகிறோம். நான் உங்கள் தொகுப்பாளர் தமிழ்குரல். இந்த எபிசோடில் வெள்ளித்திரையின் மாயாஜாலத்திற்கு வழிவகுத்த தொழில்நுட்ப அற்புதங்களை நாங்கள் வெளிப்படுத்துவோம். வரலாற்று திரைப்படங்களின் கலைத்திறனை உண்மையிலேயே பாராட்ட நாம் முதலில் சினிமாவின் ஆரம்ப ஆண்டுகளில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் பயன்படுத்திய கருவிகள் மற்றும் நுட்பங்களை ஆராய வேண்டும். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் லூமியர் பிரதர்ஸ் மற்றும் ஜார்ஜஸ் மெலிஸ் போன்ற முன்னோடிகளால் உலகளாவிய சினிமா நிகழ்வாக மாறுவதற்கு அடித்தளம் அமைத்த போது எங்கள் கதை தொடங்குகிறது. தோமத்துக்களில் லூமியர் சகோதரர்கள் சினிமாட்டோகிராஃபை அறிமுகப்படுத்தினர். இது நகரும் படங்களை படம் பிடிப்பது மட்டுமல்லாமல் ஒரு ப்ரொஜெக்டராகவும் செயல்பட்டது. இது நாம் அறிந்த சினிமாவின் பிறப்பை குறித்தது. இதற்கிடையில் அட்லாண்டிக் முழுவதும் தாமஸ் எடிசன் தனது சொந்த மோஷன் பிக்சர் கேமராவான கினடோஸ்கோப்பை பரிசோதித்துக் கொண்டிருந்தார். இந்த ஆரம்பகால சாதனங்கள் படங்களை பதிவு செய்வதற்கும் திட்டமிடுவதற்கும் ஒரு நெகிழ்வான மற்றும் வெளிப்படையான பொருளான செல்லுலாய்டு ஃபிலிமை நம்பியிருந்தன. செல்லுலாய்டின் பிறப்பு திரைப்பட தயாரிப்பு வரலாற்றில் ஒரு முக்கிய தருணத்தை குறித்தது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் தங்கள் கதைகளை படம் பிடித்து முன்வைக்க ஒரு ஊடகத்தை வழங்குகிறது. இந்த ஆரம்பகால திரைப்பட தயாரிப்பாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை கற்பனை செய்து பாருங்கள். ஒத்திசைக்கப்பட்ட ஒலி இல்லை, வண்ணம் இல்லை மற்றும் வரையறுக்கப்பட்ட எடிட்டிங் திறன்கள். ஆயினும் கூட அவர்கள் அடிப்படை கருவிகள் மற்றும் நுட்பங்களை பயன்படுத்தி படைப்பாற்றலின் எல்லைகளை தள்ளினார்கள். கையால் வளைக்கப்பட்ட கேமராக்கள் மாறுபட்ட வேகத்தில் காட்சிகளை படம் பிடித்து சின்னமான மௌனப்பட சகாப்தத்தை உருவாக்கின. சினிமா உருவானவுடன் பல்வேறு நாடுகள் தனித்துவமான முன்னோக்குகள் மற்றும் தொழில்நுட்பங்களுடன் திரைப்பட தயாரிப்பை ஏற்றுக்கொண்டன. யுனைடெட் ஸ்டேட்ஸில் எட்வின் எஸ் போர்ட்டர் போன்ற முன்னோடிகள் அவரது சின்னமான திரைப்படமான தி கிரேட் ட்ரெயின் ராபரியில் குறுக்குவெட்டு மற்றும் இருப்பிட படப்பிடிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய அற்புதமான நுட்பங்களை பயன்படுத்தினர். இதற்கிடையில் பிரான்சில் ஜார்ஜஸ் மெலிஸ் ஏ ட்ரிப் டு தி மூன் போன்ற படங்களில் ஸ்பெஷல் எஃபெக்ட்களை கற்பனையில் பயன்படுத்தியதன் மூலம் பார்வையாளர்களை திகைக்க வைத்தார். ஸ்டாப் மோஷன், மல்டிபிள் எக்ஸ்போசர்கள் மற்றும் கையால் வரையப்பட்ட வண்ணம் போன்ற உத்திகள் பார்வையாளர்களை கவர்ந்த சினிமா காட்சிகளை உருவாக்க மேலியேஸ் முன்னோடியாக இருந்தார். ஜெர்மனியில் தி கேபினட் ஆஃப் டாக்டர் கலிகாரி போன்ற படங்களின் மூலம் வெளிப்பாட்டு இயக்கம் மலர்ந்தது. கார்ல் ஃப்ராய்ண்ட் போன்ற ஒளிப்பதிவாளர்கள் புதுமையான ஒளி அமைப்பு மற்றும் செட் டிசைனிங் மூலம் சோதனை செய்தனர். இது திரைப்பட தயாரிப்பின் கலையில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு சர்ரியல் மற்றும் பார்வைக்கு ஈர்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியது. சினிமாவின் ஆரம்ப நாட்கள் சோதனைகள் மற்றும் புதுமைகளின் காலமாக இருந்தது. உலகெங்கிலும் உள்ள திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு பங்களித்தனர். ஜப்பானின் அமைதியான திரைப்பட சகாப்தத்தில் இருந்து யசு ஜீரோ ஓசு போன்ற முன்னோடிகள் பாரம்பரிய கதை சொல்லலை ஆராய்ந்தனர். செர்ஜி ஐசன்ஸ்டீனின் அற்புதமான மாண்டேஜ் நுட்பங்களுடன் ரஷ்யாவின் அவாண்ட் கார்ட் இயக்கம் வரை சினிமா ஒரு உலகளாவிய மொழியாக மாறியது. 20ஆம் நூற்றாண்டு முன்னேறிய போது தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் சினிமா உலகை வடிவமைக்க தொடர்ந்தன. ஒலி, வண்ணம் மற்றும் அதிநவீன எடிட்டிங் நுட்பங்கள் ஒரு புதிய சகாப்தத்திற்கு வழிவகுத்தன. ஆனால் இந்த ஆரம்பகால திரைப்பட தயாரிப்பாளர்களால் அமைக்கப்பட்ட அடித்தளங்கள் இன்று நாம் போற்றும் கலை வடிவத்திற்கு ஒருங்கிணைந்ததாகவே இருக்கின்றன.
காலத்தின் இந்த பயணத்தில் சினிமாவின் பிறப்பையும் வெள்ளித்திரையில் கதைகளுக்கு உயிர் கொடுத்த தனித்துவமான தொழில்நுட்பங்களையும் நாம் கண்டிருக்கிறோம். செல்லுலாய்டு குரோனிக்கிள்ஸில் அடுத்த முறை எங்களுடன் சேருங்கள். மேலும் சினிமா வரலாற்றின் செழுமையான நாடாவை நீங்கள் தொடர்ந்து ஆராயுங்கள். அதுவரை திரைப்படங்களின் மேஜிக்கை